தமிழகத்திற்கு நீட் தேர்விலிருந்து விலக்கு அளிக்க கோரி பொதுமக்கள் மாணவர்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி கையெழுத்து பெறவும் சேலத்தில் அடுத்த மாதம் 17ஆம் தேதி திமுக இளைஞரணி மாநாடு நடைபெறவுள்ளது. இந்த மாநாட்டிற்கு 3 லட்சத்திற்கும் அதிகமான இளைஞர்களை வரவேற்கும் விதமாக திமுக இளைஞரணி சார்பில் கன்னியாகுமரியில் பிரம்மாண்ட இருசக்கர வாகன பிரச்சார பேரணியை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். 13 நாட்களில் 234 சட்டமன்ற தொகுதிகளில் 8,647 கிலோமீட்டர் தூரத்தை கடக்கும் வகையில் பயணத்திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது. பாண்டிச்சேரி யூனியன் பிரதேசத்தையும் சேர்த்து வள்ளுவர் மண்டலம், பெரியார் மண்டலம், அண்ணா மண்டலம், கலைஞர் மண்டலம் என 4 மண்டலங்களாக பிரித்து பேரணி நடைபெற்று வருகிறது. இப்பிரச்சார இருசக்கர வாகனம் விழுப்புரம் வடக்கு மாவட்டம் செஞ்சி தொகுதி செஞ்சி நகரத்திற்கு வருகை தந்ததையொட்டி இருசக்கர பிரச்சார வாகனத்தை சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாட்டு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தலைமையில் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் ஆனந்த் முன்னிலையில் செஞ்சி ஒன்றிய பெருந்தலைவர் விஜயகுமார், வல்லம் ஒன்றிய பெருந்தலைவர் அமுதா ரவிக்குமார், தலைமை தீர்மான குழு உறுப்பினர் செஞ்சி சிவா, மேல்மலையனூர் ஒன்றிய செயலாளர் நெடுஞ்செழியன், செஞ்சி பேரூராட்சி மன்ற தலைவர் முக்தியார் அலி மஸ்தான் மற்றும் கவுன்சிலர் அரங்க ஏழுமலை மற்றும் திமுகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதைத் தொடர்ந்து அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தலைமையில் இருசக்கர வாகன பிரச்சார பேரணி நடைபெற்றது. செஞ்சி திருவண்ணாமலை சாலையில் இருந்து பேரணியாக புறப்பட்ட இருசக்கர வாகனம் தேசூர்பாட்டை, செங்காவரம் சாலை, காந்தி பஜார், திண்டிவனம் சாலை ஆகிய நகரின் முக்கிய பகுதிகளில் வலம் வந்தது. இறுதியாக பயணியர் விடுதி முன்பாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் அங்கிருந்த பொதுமக்களிடம் நீட் விலக்கு குறித்தும் இளைஞரணி மாநாடு குறித்து விழிப்புணர்வும் ஏற்படுத்தப்பட்டது. முன்னதாக செஞ்சி தொகுதி ஆலம்பூண்டிக்கு வருகை தந்த இருசக்கர வாகன பிரச்சார குழுவினரை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தலைமையில் ஏராளமான திமுக நிர்வாகிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டு வரவேற்பு அளித்தனர்.